இனிய காலை வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மத்தேயு சுவிசேஷம் 6:5-8 இந்த காலை நேரத்தை நாம் சிந்திக்கலாம். நாம் வாசிக்க இருக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள். அது இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. 5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்பது. இந்த காலை நேரத்திலும் கூட இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்வதாக. இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களை பார்த்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்பதையும் குறித்து இந்த மலைப்பிரசங்கத்திலே அவர் சொல்லி வருகிறார். யூதருடைய வாழ்க்கையில ஜெபம் மிக இன்றியமையாததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. யூதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல இந்த உலகில் உள்ள எந்த நாடுகளும் எந்த மனிதனும் அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது இல்லை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எல்லா நற்காரியங்களையும் விட ஜெபத்தை மிக இன்றியமையாததாக கருதினார்கள். ஒரு ரபி இப்படியாக கூறுகிறார், ஒருவன் வீட்டிலே குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது அவனுடைய வீட்டின் சுவர்கள் இரும்பு கம்பிகளை விட பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஜெபம் அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்தது என்று சொல்லுகின்றார். அப்ப ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு ரபி இப்படியாக கூறுகிறார், அவருடைய வாழ்நாளினுடைய வருத்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு ரபியின் வருத்தம் எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நாள் முழுவதும் ஜெபிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுவதாக அவர் கூறுகின்றார். ஆக ஒவ்வொரு யூதனும் ஜெபத்தை மிக இன்றியமையாததாக மிக முக்கியமானதாக அவர்கள் கருதினார்கள். அவங்க ஜெப ஆலயத்தில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 19 சுருக்கமான ஜெபங்களை சொல்லி சொல்லி ஆமேன் ஆமேன் என்று சொல்வார்கள். அதில் ஒன்று எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எங்களை உமது கட்டளைக்கு கீழாக கொண்டு வாரும், எங்கள் தகப்பனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் ராஜாவே எங்களை மெய்யான மனந்திரும்புதலுக்கு நேராக கொண்டு வாரும் என்பது. இது போன்ற கிட்டத்தட்ட 19 ஜெபங்கள் சுருக்க சுருக்கமாக சொல்லுவார்கள் என்று நாம் வேத வல்லுநர்கள் கூறுகிறார். ஆக ஜெபம் அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இன்றியமையாததாக காணப்பட்டது. ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த ஜெபங்கள் சடங்காக மாறி போனது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? வேதம் ஜெபத்தை குறித்து மிக முக்கியமாக அது அவசியமானதாக கூறுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே கிறிஸ்தவத்திலே விசுவாசிகள் மத்தியிலே ஜெபம் சடங்காக மாறி போனது. பிரியமானவர்களை, இந்த காலை நேரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஜெபியுங்கள், தினமும் ஜெபியுங்கள், எல்லா காரியத்திற்காகவும் ஜெபியுங்கள். ஜெபம் மேன்மையானது, ஜெபம் தேவனிடத்திலே நம்மை நெருங்கி சேர்க்கிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.